கவலைப்படாத சூரி, இந்த வேலை இல்லைனா வேற வேலை கிடைக்காமல போயிடும். சரியா சொன்ன மச்சான். நான் என்ன கவலைப்படுறேன் உங்ககிட்ட வந்து சொன்னா என் கவலையே வேற. சொன்னாதானே தெரியும். இல்ல இன்னும் என் பொட்டாட்டி நான் மிலிட்டரி இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்காடா, அதான்டா என் கவலையே. ஏய் சூரி, நீ இன்னும் ராணுவத்துல இருந்து சஸ்பெண்ட் ஆன விஷயம் வீட்டுக்கு சொல்லவே இல்லையா? ஏன் நீ போய் சொல்லிட்டு வரன்றியா? போடாங்க. இப்போ நாம கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு தெரியுமா? எப்படி சூரி, முடியுமா இதெல்லாம்? ஏன் முடியாது, அதுக்கு நான் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்கேன். ஏண்டி துப்பாக்கி பிடிக்க வண்டி கையில சீட்டு கட்டு வச்சு விளையாடுறாடி உன் புருஷன்? அவன் எங்கடி பாப்பாரா மிலிட்டரிக்கு? சொல்றத சொல்லிட்டேன், என் பேச்ச கேக்கவா போற? உன் அண்ணன் பேச்சுதான் கேப்ப. என்னம்மா என்ன யோசிக்கிற? ஒருவேளை அந்த அக்கா சொல்றது உண்மையா இருக்குமோ, பயமா இருக்குன்னு. என்னம்மா என்ன சொல்ற? என்ன பண்றது? எப்படிமா இருக்க? வாங்கண்ணே, நல்லா இருக்கேன். சூரிய எப்படிமா இருக்கா? அவருக்கு என்னண்ணே? அவர் ரொம்ப நல்லா இருக்காரு அண்ணே. அவருக்கு எப்பண்ணே மிலிட்டரியில இருந்து ஆர்டர் வரும்? உனக்கு விஷயமே தெரியாதம்மா, சூரிய டிஸ்மிஸ் பண்ணி 4 மாசம் ஆச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா, ரகசிய உளவு பார்த்ததுக்காக சூரிய டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அண்ணே. நீங்க சொல்றதுல உண்மையா? இத நானே முதல்ல நம்பலம்மா, உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு நானே மனசு ரொம்ப உடைஞ்சிட்டேன். சரிம்மா நான் வரேன். சரிண்ணே. அண்ணே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கண்ணே. சொல்றேன். அப்புறம் வரும்போது அப்படி பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துருங்கண்ணே. நீங்க போங்கண்ணே. நீங்க ராணுவத்துல சேர்ந்ததுக்கு பதிலா பேசாம சினிமால நடிக்க போயிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உங்க நடிப்புல அந்த சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டீங்க. என்னடி வார்த்தை ஒரு மாதிரியா போது? நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே உங்க ஃப்ரெண்ட் தாமஸ். ஆமா, அவரை நான் வழியில பார்த்தேன்.